படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படம் நல்லா சூப்பராக போகுது. செம்ம ஜாலியாக இருக்குது. அதாவது வந்து ஃபேமிலியோட வந்து ஜாலியாக பார்க்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க சூப்பராக பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் 5 கவுண்டர் இருக்குது ஓகேங்களா. செகண்ட் ஹாஃபில் எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை. வெளியே வந்துலாந்தான் ஓவராக வெயில் இருக்குது, அதான் உள்ளே போய் உக்காண்டேன் கூலிங்காக இருக்கிறதுக்காக. படம் மொக்க படம் வருத்தே கிடையாது. இது போன்ற படமாகவே தெரில ஆக்சுவலாக. வருத்த படம் வலிய சுகம் ரஜிமுன்லாம் அவ்வளோ அட்டிமேட்டாக இருந்தது. ஆனால் இந்த படம் என்னன்னு தெரில, ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. அவுட் ஆஃப் சிலபஸ் படம் எங்கே போகுதுன்னே தெரில. ஏதோ ஃப்ளாஷ்பேக் பாகுபலிக்கெலாம் போயிட்டாங்க, அதெல்லாம் பார்க்குற மாதிரி உக்காந்து. ரேட்டிங்கா அவுட் ஆஃப் 10 ஸ்கேலுக்கு 1.5 ஒன்றா கொடுப்பேன். என்னோட பொறுத்த வரைக்கும் 2 கூட கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை. மியூசிக் வேஸ்ட்டு, இமான் சொதப்பிடாருவில் ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரம்பீடு தான், வேறு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சூரிய காமெடி வேஸ்ட்டு, என்ன சொல்கிறாரு தெரில, கவுண்டரே எடுக்கல. சிவகார்த்திக்னு நான்லாம் ஃபேன், சிவகார்த்தி ஃபேனு, அவர் நான் ஏற்றுற மாதிரி ஆகி விட்டார். ஏன்னா வேலைக்கே வர படம் வந்துடலாம், வேஸ்ட்டு. 170 ரூபா கொடுத்துருக்கேன், வர்த்தே கிடையாது. 100 ரூபா வர்த்து கிடையாது, வந்துட்டே தான் நான். புரியல, ஐயோ அதெல்லாம் உட்காரவே முடியல என்னால். சரி ஏ வெயிலாக இருக்குது தான் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், தூங்கியிருப்பேன். நான் நைட்ஸ் முடிச்சு வந்திருக்கேன், என்னால் முடியல உள்ளே உட்கார. நான்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். சிவகார்த்திகேயன் கெட்டப்லாம் நல்லா தான் இருக்குது, மற்றபடி ஒன்றும் ஒர்க் அவுட் கண்டென்ட்டே கிடையாது. பொன்றா படமே கிடையாது இது. நான் அவருக்காக தான் வந்தேன், ஆனால் ஒரு படமே கிடையாது. 170 ரூபீஸ் வேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூரி காமெடி, ஒன்லைன் காமெடி நல்லா இருந்துச்சு. எப்போதும் அந்த பிராண்டை அவங்க ஹார்ட்டுக்கு கரெக்ட். அவ்வளோதான். ஆனால் சிவகார்த்திகேயன் வந்து வேலைக்காரன் மாதிரி சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரே ஜோனர் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் படித்த நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் ஹிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் ஏதோ எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க அந்த மாதிரி. ஓகே ஆவரேஜ் படம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைண்ணா. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க, பாகுபலி லெவலுக்கு எடுத்திருக்காங்க. காமெடின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை, படுமொக்க எல்லாம். சூரி இதோட நிப்பாட்டிக்கலாம் நடிகிறது. அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க இவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு. ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்தால். காமெடியெலாம் ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது சாங்ஸ் அதை விட. ஓகே ஆனால் அவர் திரும்ப வேலைக்காரன் இந்த மாதிரி இது உள்ள கான்செப்டில் நினச்சா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே தலை. ஃபஸ்ட் ஹாஃப் காமெடி கவுண்டர்லாம் ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது. செகண்ட் ஆஃப் ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சுக்கலாம். ஃப்ளாஷ்பேக்கு ராஜா செட் ஆகல. ஃபஸ்ட் ஆஃப் ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஓகே அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப்லாம் உட்கார முடியல. அதுவும் பாட்டு கடைசியில் ஒரு வேலைக்காரனுக்கு அப்புறம் இந்த படம்லாம், அதுவும் இது பொன்றாம் படம் அவங்க படம்னா சத்தியமாக இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நான் சிவகார்த்திகை நைட்டையும் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. அதில் அதை செது சம்மந்தா கீர்த்தி சுரேஷ் தான். நான் மகாநிதி படம் பார்த்துருக்கீங்களா, அதில் கீர்த்தி சுரேஷும் அந்த அதே கெட்டப்பில் இருக்காங்க ஸ்டார்டிங் செய்ய மாட்டோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமெடி சுத்தமாக செட்டே ஆகலண்ணா. காமெடி வந்து நான் இன்னும் நிறைய வச்சுருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்க்க பிடிக்கே பிடிக்காது கிட்ஸுக்கு இந்த படம், ஏன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் இருக்குது அதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் பண்ணால் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த இது ஒரு போரிங்காக அந்த இதுவாக போயின்னுது. ஃபஸ்ட் ஆஃபில் வந்துட்டு சாங்ஸ் வர சிம்மராஜம் ஒன்னே விட்ட யாரும் இல்லை, அது பாட்டு தான் நடக்கும். மற்றதெல்லாம் கிளைமேக்ஸ் சாங் வச்சுருக்காங்க, அந்த சாங் சுத்தமாக நல்லாவே இல்லைண்ணா. அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காமெடி வச்சுருக்கணும் அதான்ண்ணா. ஆமாம் ஆக்டிங் சிவகார்த்திகேயன் எப்பவுமே சிவகார்த்திகேயன் ஃபேன் நான். சிவகார்த்திகேயன் செமையாக பண்ணியிருக்கேன் ஆக்டிங் எப்பவுமே. அவர் இந்த ரெமோ அந்த படம் மாதிரி ஆக்டிங் அது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் இதுவாக இருக்குண்ணா அதில். இது சிவகார்த்திகேயன் ஏற்ற மாதிரி கேரக்டர் கிடையாது, இது வேறு யாருக்கோ பண்ண மாதிரி இருக்குது. சிவகார்த்திகேயன் மாதிரி இல்லை இதில். ஆ சூரி 6 பேக்ஸ் தானே காமெடி. ஆனால் சூரி வந்துட்டு சூரிக்கு பதிலாக சிவகார்த்திகேயன் 6 பேக்ஸ் வச்சுருக்கணும்ண்ணா. காமெடி ஆக்டருக்கு வச்சதுனால அது கொஞ்சம் தெரியல. ஆனால் இன்னும் சீன் வச்சுருக்கணும் அதில், மல்யுத்த சீனில். ஆனால் கொஞ்சம் தான் வச்சுட்டாங்க அதில். ஆ சாங்ஸை தான் ஒன்றும் விட்ட யார் எனக்குலையும் வார அரிசிமராஜ் 2 சாங் மட்டும் தான் நல்லாயிருக்கு. மற்றதும் இப்போ கேட்குற மாதிரி இல்லை. நான் நல்லாயிருக்கேன்னா கேட்குற மாதிரி இல்லை, புரியலண்ணா. ஆ கடமேல் ராஜா வந்துட்டு அது அவர் நல்லா பண்ணியிருக்காரு அதில். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது யூஸ் பண்ணுவாங்களே பூம்ரா, அது வளரி அந்த எக்யூப்மெண்ட் நல்லாயிருக்கு அதில். அப்புறம் வந்துட்டு அதில் என்னென்னா சிவகார்த்திகேயனுக்காக தான் இங்கே வந்தேன்னா இல்லை, சம்மதம் கிட்ட நல்லா நடிச்சிருக்காங்க படம். மைனஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுண்ணா காமெடி இல்லை, அதுதான் பாசிட்டிவ் வந்துட்டு இது சிவகார்த்திகேயன் ஆக்டிங். புரியல சிம்ரனை தான் நான் இது வாய்ஸு சரியாக சிங்க் ஆகலாம். அவங்க பேசுறது வேறு மாதிரி இருக்குது, பேசுகிற மாதிரி இப்போ பேசுகிறாங்கன்னா வேறு மாதிரி கேட்குதுலாம் இங்கே தேட்டரில். அவங்க சுத்தமாக அது வாய்ஸ் சிங்க் ஆகலண்ணா. அது ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா 3 கொடுப்பேன், 10க்கு பார்த்தீங்கன்னா 7 கொடுப்பேன். காமெடியாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் சுமார் தான்.
செகண்ட் ஆஃப் த லைட்டை இழுத்தாங்க, பெஸ்ட் பார்க்கலாம், நல்லா இருக்குங்க. ஓகே, சூப்பராக இருக்கு, சூப்பராக நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, பாட்டுலாம் சூப்பராக இருக்கு, பாட்டுலாம் சூப்பராக இருக்குது. சூரி சிவா காம்பினேஷன் செம்மையாக ஒர்க்கட்டாக இருக்குது, காமெடி நல்லா ஒர்க்கட்டாக இருக்குது, எல்லா காமெடியும் நல்லா ஒர்க்கட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 காமெடி சீன்ஸ் நல்லா இருக்குது.